ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை மூலிகை துவையல் அது பார்க்க போகிறோம். அதை இன்றைக்கி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோ போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை அப்படிங்கிற ஒரு மூலிகையை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து பிரண்டை கொடி. இது கொடி வகையை சார்ந்தது. ஸோ இது வந்து ஒரு பிரண்டை அப்படிங்கிற கொடி. ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் உள்ள இலையெல்லாம் டிஸ்போஸ் பண்ணிடணும். இலையை போட்டுட்டு அதே மாதிரி இதில் உள்ள முத்துன அந்த பீசஸையும் போட்டுட்டு இதில் உள்ள கொழுந்தாக எடுத்துக்கணும். பிரண்டை கொழுந்தில் எடுத்து அந்த பிரண்டை கொழுந்தை வச்சு நம்ம இன்றைக்கி துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இலையையும் முத்துனதும் இதை யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம கொழுந்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி பிரண்டை துவையல் செய்வோம். இந்த பிரண்டை வந்து எதுக்கு நல்லதுன்னா, உங்கள் எலும்புகளுக்கு, நம்ம உடம்பில் உள்ள எலும்புகளை பலப்படுத்தக்கூடியது. எலும்பு மஜ்ஜை, எலும்புகளுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. ஸோ இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி பிரண்டை துவையல், பிரண்டை மூலிகை துவையல் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிறோம் பிரண்டையை கொடியை. வந்து அந்த பிரண்டையை கொடியிலேருந்து பிரண்டை எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை இப்போ தண்ணியில் அலசிடுவோம், வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பிரண்டையை க்ளீன் வாஷ் வாட்டரில் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது தான். வெங்காயம் வந்து நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதோட வந்து உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சிறிதளவு, அதே மாதிரி வந்து புளி, தேவையான அளவு புளி எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு வந்து புளி ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த பிரண்டைக்கும் புளிக்கும் சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம நடுவில் வச்சுருக்கிறது வந்து பெருங்காயத்தூள். இதுதான் வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், நம்ம பிரண்டை மூலிகை துவையல் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத இன்றைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயை விட்டுக்கிறோம். இப்போ அதில் வந்து நம்ம உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். உளுந்தம்பருப்பை போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ஸோ அதோடையே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாயையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அது நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துக்கிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சிருக்க தேவையான அளவு புளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இந்த கடாயிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், புளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதோட கடாயில் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வெங்காயம் கலர் லைட்டாக பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி நல்லா வதங்கிடுச்சுன்னு பார்த்துட்டு வதங்கினதுக்கப்புறம் அதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியையும் அதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் கடாயில் போட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம வதக்கணும். ஓகே, இப்போ நமக்கு வந்து நல்லா வதங்கிருச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வதங்கினது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதோட நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையையும் அதே கடாயில் போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கணும். நல்லா இப்போ பிரண்டையை வதக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பிரண்டையை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கணும்.
ஓகே. இப்போ நமக்கு வந்து பிரண்டை வந்து நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு, அதை எடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற பிளேட்லேயே அதையும் சேர்த்து கொட்டிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு இப்போ நம்ம வந்து அந்த வதக்கி வச்சுருந்த பிரண்டையை மிக்சி ஜாரில் போடணும். அதே மாதிரி வதக்கி வச்சுருக்கிற தக்காளி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நமக்கு வந்து துவையல் ரெடி ஆயிடும். பிரண்டை மூலிகை துவையல் நமக்கு ரெடி ஆயிடும். இது ரெண்டும் வதங்கின இது ரெண்டையுமே போட்டதுக்கப்புறம் அதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெருங்காயத்தோடையும் அதோட ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நமக்கு தேவையான அளவு எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவு கல்லுப்பு அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இப்போ நமக்கு பிரண்டை மூலிகை துவையல் அரைச்சி எடுத்தாச்சு, நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கிறோம். எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ இது வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.